ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல தி லாயல் பின் எபிசோட் 11 பார்ட் 2 தான் பார்க்க போறோம். எல்லாரும் கிளம்பி அந்த மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலி அது ஒரு என்கேஜ்மெண்ட். அந்த இடத்துக்கு எல்லாரும் வரா மாதிரி ஒரு ட்ரெயின்ல வரா மாதிரி காட்டுறாங்க. அந்த காலத்து ட்ரெயின் மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து ஆனியனை வந்து ரொம்பவே அவங்களுடைய பெட்டு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆனியனை வந்து ரொம்ப பிடிக்கும் போல. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஆனியனுக்கு அத்தை மரம் வேணும்னு நினைக்கிறேன். அதனால அவங்களுக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க. நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு பசங்களும் வந்து அண்ணன் பசங்க மாதிரி தானே. ஸோ அவங்களையும் வந்ததில் இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கான ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க போல். ஸோ அந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்துருக்கும். இது எல்லாம் உங்களுக்காக தான் செஞ்சது, அதை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சர்வெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாரி ஒரு ஹைனஸ், இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து 5 ரூம் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி இவங்களுக்கு பத்தும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க, ஆஹா, பிரின்சஸ் ஆனும் அவங்க சிஸ்டரும் வரதை பற்றி நான் அவங்ககிட்ட சொல்லலை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு நீ எப்படியாவது இன்னொரு ரூம் ரெடி பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி ஆனின் என்ன பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் ஓகே ஹைனஸ், இன்னொரு ரூம் ரெடிலாம் பண்ண வேணாம், லேடி பின்னும் நானும் ஒரே ரூமில் தங்கிக்கிறோன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாங்க. அவங்க அண்ணனுக்கு ஷாக் ஆகிடுது. ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் வட்டாமிக்காவை பார்க்குறாங்க. வட்டாமிக்கா உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அந்த சிரமம் வேணாம், நானே கூட்டு போய் என் ரூமில் தங்க வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப சிரமப்படாதீங்கன்னு சொல்லிட்டு பட்டாமிக்கா சொல்கிறாங்க. அதுக்கும் ஆனின் விட்டு கொடுக்காம, இல்லை எனக்கு அதில் எந்த கஷ்டமும் கிடையாது, லேடி பின் என் கூடயே தங்கிக்கிட்டோம், எனக்கு பேயினா பயம், அதனால் லேடி பின் என் கூடயே தங்கிக்கிட்டோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது ஹைனஸ், நீங்கள் எதை நினச்சும் கவலைப்பட வேணாங்கிறாங்க. இருந்தாலே ஆனின் விடுற மாதிரி தெரியல. சரி, அவகிட்டே தங்கிக்கிட்டுமே இதில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அண்ணனும் சப்போர்ட் பண்ணுறாரு. இதில் இப்போ சின்ன அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, அவளுக்கு பேய் பயம்னா அதே மாதிரி எனக்கும் பயமாக இருக்கு, நானும் வந்து பிரின்சஸ் ஓனும் தங்கிக்கிட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது அவருக்கு நிச்சயம் பண்ணியிருக்க பொண்ணு கூட போய் தங்கிக்கிட்டுமான்னு சொல்லி கேட்குறாரு. காமெடி பண்ணுறாராமா. அதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஐயோ ஐயோ, அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க அவங்க அத்தை. அதுக்கப்புறம் ஆனினும் லேடி பெண்ணும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. இவ்வளோ பேர் முன்னாடி இப்படி பேசிட்டேங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி, எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. லேடி பெண்ணும் ஆனினும் அந்த ரூமுக்கு வர்றாங்க. ரூமுக்குள்ளே வந்துட்டு சர்வன்ஸ் கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த ரூமை க்ளோஸ் பண்ணுறாங்க ஆனின். அதுக்கு லேடி பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு என்னாச்சு, இப்போவே போய் டோர் லாக் பண்ணுறேன், இது டே டைம் தான், நைட் டைம்னு நினச்சிட்டு நீ லாக் பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆனின் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நான் அந்த மூடிலே இருப்பேனா, அப்படிலாம் இல்லை, உங்கள்கிட்ட தனியாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு லேடி பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படின்னா ஓகே, நீ வேறு எதுவும் கிஸ் பண்ணுற ஹக் பண்ணுறேன்னு பண்ணிகிட்டு இருக்காத, இந்த இடத்துல எல்லாரும் நம்மளை நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ பி கேர்ஃபுல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஆனின் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் நான் அப்படி நினச்சிட்டே இருப்பேன் நினைக்காத, நம்ம ரெண்டு பேரும் தனியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தங்கலான்னு சொன்னேன், மற்றபடி எந்த தப்பான மீனிங்கும் கிடையாது, நான் என்ன பண்ணாலும் நம்ம ரெண்டு பேரோட நல்லதுக்கு தான் பண்ணுவேன் நான் லேடி பின், ஸோ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கு லேடி பின், சாரி, நீ எப்பவுமே விளையாட்டுத்தனமாக பண்ணுவேல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன், பட் உன்னுடைய ஃபீலிங்ஸை பற்றி நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை, சாரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையை பிடிச்சி இவங்க கிஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் அவங்க அண்ணனுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரின்சஸ் துராரி வந்து நமக்காக கார்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நம்ம வெளில போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வரணுங்கிறதுக்காக, யார் யாரெல்லாம் வரீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த சின்னனுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிற பொண்ணு, நானும் வரேன் நானும் வரேன்னு சொல்லுது. அப்புறம் அந்த இவங்களையும் கூப்பிட்றாங்க, பிரின்சஸ் ஓனையும் கூப்பிட்றாங்க, அவங்களும் போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆனினை கேட்குறாங்க, ஆனினையும் லேடி பின்னையும், அவங்க ரெண்டு பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நான் இங்கேயே சுற்றி பார்த்துக்கிறேன், லேடி பின் கூட நான் இங்கேயே சுற்றி பார்த்துட்டு வரேனுங்கிறாங்க. இவங்க சொன்னதும் ஆனின், இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேணும், நிறைய வேலை இருக்கும், நீங்கள் அதை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் லேடி வாங்க விடுற மாதிரி தெரியல. இல்லை, நான் தான் உங்களுக்கு சுற்றி காட்டுவேன்,
நான் தான் அவங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தான் சொல்லிடுறாங்க. அதுக்கு லேடி பெண்ணும் சரி வாங்க நீங்களே வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனியும் லேடி பெண்ணும் பார்த்துக்கிறாங்க. கூடவே இந்த பியாவும் என்ன பண்ணுது, ப்ளீஸ் ஹைனஸ் நானும் வரேன் நானும் வரேங்குது. அதுக்கு லேடி வாங்க சரி வா நீனும் வா இதில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஒன்றா சுற்றி பார்க்க போகிறாங்க. இவங்க சுற்றி பார்க்க போகும்போது முதல்ல போன இடம் எதுனா இந்த தறி போடுவாங்க இல்லையா, துணி நெய்வாங்க இல்லை, பட்டு புடவைலாம் நெய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் தான் அது. அவங்களுடைய பாரம்பரிய உடைய நெய்யறதுக்குன்னு அந்த வீட்லேயே தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க, அதுக்குன்னு தனியாக ஆட்கள் வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ சுற்றி காமிச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்க ஹைனஸ் இந்த பட்டை பார்த்தீங்களா, இது வந்து கோல்டன் பட்டு, ஒரிஜினல் பட்டு, ஒரிஜினல் கோல்டன் இது, இது வேற எங்கேயுமே கிடைக்காது, இது எங்கள் குடும்பத்தை சேர்ந்த பாரம்பரியமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர புடவை பட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பார்க்குறாங்க, கை வச்சு தொட்டு பார்க்குறாங்க, ஆஹா ஒரிஜினலாக இருக்கு எப்படி இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஆனி என்ன பண்ணுறாங்கன்னா இதை நானும் பண்ணி பார்க்கவா லேடி வாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே லேடி பின் தடுக்கிறாங்க, ஆனின் கம்மனே இரு நீ அதை போய் ஏதாவது பண்ணுறேன்னா அந்த மிஷின் வீணாக போயிட போகுது, அப்புறம் அவங்க யூஸ் பண்ண முடியாமல் போயிட போகுதுங்கிறாங்க. இந்த பியாவும் பின்னாடி இருந்துக்கிட்டு வேணாம் வேணான்னு சொல்லி கையை காட்டுது. ஆனால் ஆனின் விடுற மாதிரி தெரியல, நான் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்குது. லேடி வாங்க சரி பண்ணுன்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த தறி நெய்யறது அந்த இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, பட் நூல்லாம் சிக்கிக்குது, அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை லேடி பின் அழகாக ரசித்து பார்க்குறாங்க அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள்லாம். இவங்க பண்ணதுக்கு அப்புறம் லேடி பின்னும் அந்த தறி நெய்யறதை செஞ்சு பார்க்குறாங்க, அழகாக வருது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன பாரம்பரிய முறைகள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சு பார்க்குறாங்க. முக்கியமாக இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் இந்த சைனாக்காரங்க இதிலலாம் பார்த்தோம்னா கடைக்கு வெளிலலாம் ஒரு லைட் வந்து தொங்கிட்டு இருப்பாங்க, பேப்பரால் தான் செஞ்சுருப்பாங்க. அதை தான் இவங்க ஹேண்ட்மேடாக இவங்களே பண்ணுறாங்க. அதையும் ரெண்டு பேரும் சேர்ந்து அழகாக டிசைன்லாம் கட் பண்ணி ஒட்டி காய வைக்கிறாங்க. காய வச்சு அந்த லேம்ப் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அவங்க ஊர் கோவிலுக்கு போகிறாங்க மூணு பேரும், பியாவையும் சேர்த்து நாலு பேர், நாலு பேரும் சேர்ந்துக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு ஃபைனல் டச்சாக ஸ்நாக்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல், அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடலாம் சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. லேடி வாங் இதை நீங்கள் சாப்பிடுங்க, எங்களுடைய ட்ரெடிஷ்னல் டான்ஸான பீகாக் டான்ஸை வந்து வெல்கம் டான்ஸாக நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், வரீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே ஹாப்பி. ஆனின் லேடி பின்ன கேட்குறாங்க நீ வரியான்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் நாங்கள் சாப்பிட்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸை சாப்பிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. பீகாக் டான்ஸ்னா மயில் மாதிரி கெட்டப் கிடையாது, ரெண்டு கையிலையும் மயில் இறகை வந்து கொத்து கொத்தா வச்சுக்கிறாங்க, அதுதான் பீகாக் டான்ஸு. அதை வச்சுட்டு இப்படி ஆடுறாங்க. அந்த டான்ஸை ரெண்டு பேரும் ரசிக்கிறாங்க. ரசித்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஆன் என்ன சொல்கிறாங்கன்னா செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு, லேடி பின் கூட டான்ஸர் தான் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது நீங்களும் ஆடுவீங்களா, கண்டிப்பாக என் கூட சேர்ந்து ஆடியே ஆகணுங்கிறாங்க. இல்லை இல்லை அது ரொம்ப நாள் ஆச்சு, எப்போவோ ஆனது எனக்கு ஞாபகம் கூட இல்லைன்னு சொல்லிட்டு லேடி பின் சொல்கிறாங்க. இருந்தாலும் லேடி வாங்கவில்ல, வாங்க வாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் அந்த டான்ஸர் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் அந்த லேடி வாங்கோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இன்னொருத்தன் வந்து பேசிகிட்டு இருக்கான். அவனுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மோங் ரங்கிறது அவனுடைய பேர், அவனுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனையே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவன் வந்ததும் வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துட்டு எங்கே லேடி வாங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். கேட்டதும் இல்லை அவங்க இந்த மாதிரி பீகாக் டான்ஸுக்கு வந்து ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்காக தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அவங்கள சிரமப்படுத்த வேணாம் நானே அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அவன் கூடவே ஒரு அழகை ஒருத்தம் சுற்றுறான். ரெண்டு பேரும் வந்து இந்த பீகாக் டான்ஸை லேடி பின் ஆடும்போது எல்லாரும் கூட சேர்ந்து ஆடும்போது வந்து பார்க்குறான். பார்த்துட்டு வந்தவன் வந்ததும் லேடி வாங்கது இல்லை, வந்ததும் ஆனினை பார்த்துட்டு அவள் யாருன்னு கேட்குறான். கேட்டதும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொன்னதும் அழகாக இருக்காளேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறமும் லேடி வாங்கது இல்லை, லேடி பின்னை பார்க்குறான். இவையா யார் புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு அவங்கள பற்றி எதுவும் டீட்டெயில் தெரியல, எனக்கு தெரிஞ்சு டான்ஸராக இருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு அந்த அள்ளக்கை சொல்கிறான். இவனும் செம்மையாக இருக்காளேங்கிறாரு. அதுக்கு அந்த அள்ளக்கை என்ன சொல்கிறான்னா இல்லை நம்ம இங்கே வந்திருக்கிறது உங்கள் மேரேஜ் விஷயமா, உங்கள் அப்பா அரேஞ்ச் பண்ணது இது, அதை கெடுத்துடாதீங்க, ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா பொண்ணுங்க அழகாக இருந்தால் பாராட்டணையா அப்படி டக்குன்னு போயிடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே டான்ஸ் முடிஞ்சிருச்சு.
லேடி பின் செம்மையா ஆடினாங்க, எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. லேடி பின் அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க தனியா. அப்ப இந்த மோகமுகம் என்ன பண்றான்னா, வந்து வழிமறிச்சு இவனை நாங்க பார்த்தது இல்லையே, புதுசா இருக்கே, யாரு நீ, உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவங்களுக்கு பதில் சொல்ல பிடிக்காம லேடி பின் அங்கிருந்து கிளம்புறாங்க. இருந்தாலும் கையை பிடிச்சி முறுக்குறான், ஒரு மாதிரி முரட்டத்தனமா நடந்துக்கிறான். அவங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, கையை இப்படி விட விட ட்ரை பண்ணுறாங்க, பட் அவங்க விடவே மாட்டாங்கன்னா. இதோட இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.